ஹாய், ஹலோ, வணக்கம், நமஸ்காரம். ஜிஜே கிச்சனுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இப்போ நாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலவை சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நாம் என்னெல்லாம் வறுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவு தனியா, 1.5 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு, 1/5 காஞ்ச மிளகாய் காட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். இதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதை நல்லாவே வறுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ அளவு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வறுக்கிற இந்த மசாலா எல்லாமே நம்ம கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 பேருக்கு செய்கிறேன், அதனால் இந்த அளவு போட்டிருக்கேன். இந்த கலவை சாதம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சாதம், டிஃப்ரெண்ட்டான சுவையில் அருமையாக இருக்கும். பாருங்கள், நம்ம வறுத்தாச்சு. இதில் வந்து நம்ம ஒரு சின்ன தேங்காய் சைஸ் மூடி, சின்ன மூடி தேங்காவை நான் அதில் சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம ஒரு திருப்பி திருப்பிட்டு ஆஃப் பண்ணிடலாம். பொது இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அங்கே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பண்ணிய குக்கர் வச்சு நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன், தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம், நல்லா பொரியட்டும். இப்போ 3 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கங்க. இது வதங்கட்டும். மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணி இதையும் சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். நல்லாவே இது வதங்கிடணும், அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து 4 பேருக்கு செய்கிற மாதிரி தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி வந்து அளவு இல்லைங்க, எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும், இது நல்லாவே மசிய வதங்கட்டும். சரியாக வதங்கிட்டுருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து 4 பச்சை மிளகாய் நான் இந்த மாதிரி கீறி போட்டிருக்கேன். இப்போ சேர்த்தா தான் இது இந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாதம். நம்ம மசாலாம் அரைச்சி ஊற்றி இந்த பட்டை சோம்பு அந்த மாதிரி போட்டு தான் நம்ம செய்வோம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி செய்யும்போது இந்த சாதம் ரொம்பவே அருமையாக இருக்கும்.
அதில் நல்லாவே இது வதங்கணும். வதங்கிட்டுருக்கு, கிட்டத்தட்ட வதங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். எல்லாமே நீங்கள் முதலேயே போடும்போது வாசனை இருக்காது, அதனால் தனித்தனியாக அந்த ஸ்மெல் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால தான் தனித்தனியாக போடுறது. பொன்னி அரிசி தாங்க, நான் வந்து ஒரு முக்கால் மணி நேரம் பக்கம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மூணு டம்ளர் நான் ஊற வச்சுருக்கேன். நான் எப்பவும் சொல்கிறது தான், அரிசியும் விசிலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அரிசி விசில் விட்டுக்காங்க. நான் ஒரு விசில் தான் விடுவேன் எப்போவுமே இந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுறதும் விசில் விடுறதும் உங்களோட அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி டம்ளரில் மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், அருமையாக வதங்கிடுச்சு. இப்போ நாம் வந்து அரிசி எதில் சேர்த்துடலாம். பாருங்க, இதில் வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதை இந்த தக்காளி வெங்காயத்தோட அரிசி கலந்துடலாம். நாம் எல்லாம் வறுத்து அரைச்சோம் இல்லைங்க, அதையும் நம்ம இதில் சேர்த்து கலந்துடலாம். உப்பு தேவையான அளவு. இதையும் சேர்த்து ஒரு ரெண்டு திருப்பு திருப்பி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாங்க. பாருங்க, தண்ணி ஊற்றிடலாம். அதே டம்ளர் தான். பாருங்க, அரிசி நம்ம போட்டாச்சு. இப்போது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பாருங்க, பெருங்காயத்தூள் போட்டாச்சு. இப்போது நம்ம கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நாம் குக்கரை மூடி வச்சிடலாங்க. ஒரே விசில் தான், ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப அருமையான கலவை சாதம், ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் உங்களுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா கலந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி வச்சு வச்சுங்க. நம்மளுக்கு வந்து ஒரு விசில் வந்தால் போதும், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் அடங்கிடுச்சுங்க, ஒரு விசில் விட்டோம், ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓ, சூப்பராக வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ புலப்புலன்னு அருமையாக நம்ம அந்த பொடியெலாம் போட்டோம்ல, அந்த வாசனையில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கலவை சாதம் நம்மளுக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான கலவை சாதம் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்துப்பீங்க, அதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து அப்பளம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை, வெண்டைக்காய் ஃப்ரை எல்லாமே இதுக்கு மேட்ச் ஆகும். சும்மாவே சாப்பிட்லாம், சைட் டிஷ் கூட இல்லாமல் சாப்பிட்டாலுமே இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஜிஜே கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.